எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கறதுனாலதான் எனக்கு தற்கொலை வரைக்கும் போயிருக்கா. இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன்ல ரம்யா, சொல்லுடி, மனசுல இருக்கிறது கொட்டி தீர்த்துடு. சொல்லுடி ரம்யா, சொல்லுடி, சொல்லி தொலை, சொல்லுடி ரம்யா. வணக்கம்மா, என்னோட பேரு மதுபாலா, ரம்யாவோட ஃப்ரெண்டு. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. இருக்கட்டும்மா, நீ உட்காரு. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. என்ன ரம்யா, இது என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ஊர்ல இருந்து வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் எவ்வளவு அப்செட் ஆயிட்டோம் தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், ரம்யா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டுதான் சொன்னாங்க. அதான் இங்க பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன ரம்யா, என்ன விடுங்க பிரசன்னா, பயங்கரமா அப்செட் ஆயிட்டாரு தெரியுமா? எப்பவுமே ரம்யா பத்தி புலம்பிக்கிட்டே இருக்காரு. இங்க பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கதா செய்யும். அதையெல்லாம் மறந்துட்டு சரி, நீங்க கிளம்புங்க, நம்ம ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நல்லா எடுத்து சொல்லுமா, நீ சொன்னாலும் அவ கேக்குறாளான்னு பாப்போம். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத பத்தி ரம்யா சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சே. இங்க பாருங்க, நீங்க ரம்யா பத்தி கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. நீ சொல்றது உண்மையா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு உனக்கு டெஃபினட்டா தெரியுமா? உண்மைதான்.
எவ்வளவு எடுத்து சொன்னு தெரியுமாமா? இவ கேக்கலையே, என் பேச்ச கேக்கல. ஹாய் பிரசன்னா, என்ன ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே வந்துட்டு போல இருக்கு? ஆமா, அடுத்த இஷ்யூல செம்பூர் விஷயம் வரணும்னு எடிட்டர் சொன்னாரு, அதான் நேரம் இங்க வந்துட்டேன். ஓகே, அசத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ மது, வாங்க பிரசன்னா. என்ன, இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? உட்காருங்க. ஆமா, இந்த இஷ்யூல செம்பூர் விஷயம் வரணும்னு அப்பா சொன்னாங்க, அதான் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போகாம நேரம் இங்க வந்துட்டேன். உங்க டிராவல் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மது, பொய் சொல்லாதீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ரம்யா போய் பாத்தீங்களா? இல்ல. ஏன்? நேத்து நான் அவங்கள போய் பார்த்தேன். அவங்க இல்லாம நீங்க வேதனை படுறத என்னால தாங்கிக்க முடியல பிரசன்னா. உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது உங்க கூட வாழுங்கன்னு போய் கேட்கலான்னு போனேன். ஆனா அவங்க மது, மது என்னாச்சு? அவங்க அம்மா முன்னாடியும் அண்ணி முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தி அடிச்சிட்டாங்க பிரசன்னா. உங்களை அவங்க கிட்ட இருந்து நான் தான் பிரிச்சனா, நான் தான் மயக்கி வச்சிருக்கேனா, இன்னும் என்னென்னமோ சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்டதும் அப்படியே செத்துடலாமான்னு தோணுச்சு பிரசன்னா. அவமானப்பட்டு சரி விடுங்க பிரசன்னா, நான் ஒருத்தி உங்களுக்கு கொரியர் வந்துச்சு, இந்தாங்க. என்ன பிரசன்னா, என்ன லெட்டர் அது? லெட்டர் இல்ல, லாயர் நோட்டீஸ். டைவர்ஸ் கேட்டு ரம்யா லாயர் நோட்டீஸ் அமைச்சிருக்கா. ரம்யா,
ரம்யா என்னது அறிவு இருக்கா? தெரிஞ்சா சரியா, புத்தி கிட்ட கெட்டு போச்சா? ஒன்ன தான் கேக்குறேன், டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அனுப்புற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லு. பதில் சொல்லு. ரம்யா, ஏத்த அவதான் அறிவு கிட்ட தரமா ஏதோ ஒன்று பண்றா, நீங்களா அதை எடுத்து சொல்லல? இப்ப பாருங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் அமிச்சிருக்கா. ஏங்க, நீங்க படிச்சவங்க தானங்க, நீங்களா அவங்க புத்தி பத்தி சொல்லல? ஜைவஸ்க்கு அப்ளை பண்ண சொன்னதே நான் தான். இவன் நீலிமலையில வாத்தியார் பொண்ணு மேல கை வச்சிட்டான்னு சொன்னேன், தலதலையே அடிச்சுக்கிட்டேன் இவகிட்ட. இவன் நல்லவன் இல்லடி நல்லவன் இல்லடின்னு கேட்டாளா? இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தப்படுறான். ரம்யா, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஏன் கண் முன்னாடி என் பொண்ண கை நீட்டி அடிக்கிற? போடி உள்ள, போ உள்ள. அவ தனியா இருக்கும் போது எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்ப, போட வெளியே. இது பாருங்க, நானும் என் பொண்ணு பேசிட்டு இருக்கும் தயவு செய்து குறுக்க வராது. என்னடா பொண்டாட்டி, அவ உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டல, போட வெளியே. டைவர்ஸ் இல்ல பெரிய டைவர்ஸ், இது குடுத்த பேச. அசனா கெட் அவுட் சார், அதுரே சார், கால் தி போலீஸ், கெட் அவுட். ரேகா, அம்மா ரேகா. அப்பா பரவாயில்ல, மணி உட்காரு உட்காரு, இந்தா இந்த மாத்திரையை சாப்பிடு. என்னப்பா, நானே மருந்து எடுத்துருப்பேனே, நீங்க எதுக்கு சிரமப்படு? அம்மா நான் கொடுக்க கூடாதா? இந்தா நிதானமா. பாருமா, நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல, அப்புறம் நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதுல என்னமா அர்த்தம்? Thank you.
அடைமரம் உடைத்திடும் பகை.